ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க போறோம்னா ஒரு சண்டே லாக் தான் பார்க்க போறோம். சண்டே லாக் இல்ல, ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போறோம். ஸோ சாமி கோவிலுக்கு எல்லாம் போறோம்னாங்க, அதுதான் ஃபுல்லா காட்ட போறோம். நாங்களும் இவ்வளவு வந்து சேம் ட்ரெஸ், ட்வின்ஸ். ஆமா, ட்வின்ஸ் ஒட்டா இது பிறக்காத தெரியல, நம்மளுக்கு தெரியலையே. சின்ன பசங்க சேர்த்து பின்னாடி உட்காந்துருக்கோம். நானே, எங்க அக்கா, என் தங்கச்சி, எங்க பெரியமா உட்காந்துருக்கோம். கால ஏறிட்டோம், கால ஏறி பல தூரம் வந்துட்டோம். என்ன எந்த இடம் தெரியாது, எனக்கும் தெரியாது. நாங்க பெட்ரோல் பங்க்ல நிக்கிறோம், பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து எங்க அக்காவை தான் பிக்கப் பண்ண போறோம், அதை உங்களுக்கு காட்டுறேன். பாய். நாங்கள் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ ரீச் ஆக போகிறோம் அவகிட்ட வந்து. ஸோ அதற்கு நாங்கள் சும்மா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டே இருந்தோம், உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லோரும் பேக் சைடில். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, நாங்கள் லைஃப்பில் அதை மறக்கவே மாட்டோம் இந்த என்ஜாய்மெண்ட்டு நாங்கள். ஸோ எங்கள் அக்காவை அப்புறம் பார்க்கலாம. இவ் செம்ம கூத்து அடிச்சிருந்தா இவளும். ஸோ வேறு லெவல். நாங்கள் ரெண்டு பேரும் சேம் ட்ரெஸ் போட்டிருந்தோம். நிறைய பேர் கேட்டாங்க, ட்வின்ஸாக ட்வின்ஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து வழி மாறி போயிட்டோம். ஸோ கார் டிரைவர் அங்கிள் என்ன பண்ணிட்டாரு, வந்து கூகுள் மேப்பில் பார்த்து இந்த ரூட்டில் போனால் அது தப்பாகிடுச்சு அந்த ரூட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் திரும்ப பேக்ஸ் அப்படியே ரிவேஸில் வந்து நாங்கள் போகிறோம். இப்போ வந்து அவள் வீடு வந்துருச்சு, அவகிட்ட அவள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் அவள் காலனிக்குள்ளே. ஸோ அவளை பிக்கப் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டா அவ. ஸோ வர சொன்னா மூணு பேரும் எப்படி கூத்தடிச்சு. ஸோ நாங்கள் நல்லா பாட்டுலாம் படி என்ஜாய் பண்ணிட்டோம். டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு, அதை அப்படியே டயர்டாக இப்படி உக்காந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் சும்மா ரோட்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ புட்லூர் போல வழியை தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி பண்ண சொல்லுங்கள் தங்கச்சி.
ஸோ புதுசாக அப்போ அந்த சிம்புவோட பாட்டு வந்துச்சு, அதை பாட்டு எடுத்துனாங்க. அந்த பாட்டு செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் அந்த கார்லேயே 5 அடி இந்த பாட்டு கேட்டுட்டு வந்தாங்க. அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு பாட்டு எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் சொல்லுங்கள். அந்த சிம்பு பாட்டு புது பாட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நல்லா ரீச் ஆகிருக்கோம் அந்த பாட்டு. ஸோ எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்களும் அதை கேட்டுட்டு தான் வந்திருந்தோம் காரில் வரும்போதே நாங்கள். ஸோ ஒரு 5 வாட்டி ஒரு 4-5 வாட்டி நான் கேட்டுட்டோம் அதை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புட்லூர் பாதி ரூட் போய் வந்துட்டோம் நாங்கள், பாதி இடம் வந்துட்டோம் நாங்கள். ஸோ அதுதான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புட்லூர் ரீச் ஆக போகிறோம் நாங்கள். ஸோ செம்மையாக இருந்துச்சு அந்த இடம்லாம். நல்லா வெயில் அடிச்சு எங்களால் பேக் சைடு உட்காரவே முடியாது. என்னால் எங்கள் அக்கா தங்கச்சி எங்களால் உட்காரவே முடியல. எங்களுக்கு அவ்வளோ எங்களுக்கு நாங்கள் ஃபைனலாக வந்து கோவில்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம், புட்லூர் கோவில்கிட்ட வந்து. ஸோ வெளில போய்ட்டு எங்களால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஷையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து அவுட் சைடில் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறனால சுற்றி நிறைய மரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய கடைலாம் இருந்துச்சு அந்த இடத்துல, ஐஸ்கிரீம் கடை, அப்புறம் பஞ்சு முட்டை ஏதோ இருந்துச்சு அங்கே. எங்களால் அதெல்லாம் வாங்க முடியல. நாங்கள் வந்து நேராக சாமி பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு தரிசனம் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே செம கூட்டம், நின்று தான் நாங்கள் வந்து போனோம் அங்கே உள்ளவே. ஸோ அப்புறம் அந்த கோவில்கிட்ட வந்து நிறைய பாட்டிலாம் நின்றுந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் சுற்றி போட்டாங்க, எலுமிச்சி பழத்தில் வச்சு சுற்றி போட்டுட்டு அது அவங்க சுற்றி போட்டுட்டு நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வந்து மெரிச்சிடணும். யார் சுற்றி போட்டாங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க மெரிச்சிடணும் அதை. அதுக்கப்புறம் வந்து கால் கழுவிடணும். அங்கே போயிட்டு அவங்க தனியாக இடத்துல வச்சுருக்காங்க கால் கழுவுற இந்த இடத்துல தான். நெக்ஸ்ட் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த கோவிலோட அந்த இது. இந்த கடையில் வந்து எலுமிச்சி பழம் மாலை, அதுக்கப்புறம் வந்து அந்த ஊஞ்சல்லாம் கட்டியிருக்காங்க. வளையல் நிறையா இருக்குது, கோயாக்கா நிறைய வச்சுருந்தாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்து செம்ம டயர்டாக இருந்துச்சு. ரெண்டு பேர் தூங்கிட்டாங்க ரெண்டு பேர் வலி வரும்போதே. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து நெமிலிக்கு போகிறோம். அங்கேருந்து நெமிலி என்ன என்ன கோவில் இருக்குதுன்னு நினைப்பீங்க. நெமிலியில் வந்து பாலா திருப்புர சுந்தரி பீடம் ஒரு கோவில் இருந்தால் அது ஒரு வீடு மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக க்ரீன் தான் இருந்துச்சு. க்ரீன் க்ரீனாக இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்தா சுற்றி சுற்றி பார்க்கும்போது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. புட்லூரில் வந்து கோவில் தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. சண்டேலாம் செம ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் வரும்போதே இங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டோம், இட்லி அப்புறம் தான் சாப்பிட்டோம். இட்லி மட்டும் தான் சாப்பிட்டோம் நாங்கள் வரும்போதே. அந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டோம் அங்கே கார் நிறுத்திட்டு. இது ஃபுல்லாக நெமிலியோட இடம் தான் இதெல்லாம். நெமிலிக்கு போகிற வழி இடம் தான் இதெல்லாம். ஸோ எங்கள் ரெண்டு பேரும் இதை பண்ணியிருந்தாங்க. ஸோ பாட்டு போட்டு எதுவும் டைலாக் பேசியிருந்தாங்க ரெண்டு பேரும். ஸோ நான் சும்மா வந்து அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல மரத்தில் வந்து பிங்க் கலரில் பூ ஒன்று இருக்குது. அங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நிறைய பிங்க் கலரில் பூ இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பூஸ்லாம் அந்த இடத்துல இருந்துச்சு. நான் பார்க்கும் போதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் பூ இருந்துச்சு அந்த இடத்துல. ஆனால் அந்த சண்டே செம்ம வெயில், எங்களால் தாங்கவே முடியல. செம தலைவலி வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ பாதி தூரம் நாங்கள் வந்துட்டோம் நெமிலிக்கு. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் நெமிலிக்கு. அதுக்கு முன்னாடி எதோ வரும் அது தெரில எனக்கு கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி பாட்டு போட்டு பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ் ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பாட்டு போட்டு. அதான் ரெண்டு பேரும் காமெடி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு லுங்கி லுங்கி டான்ஸுன்னு. நம்மளுக்கு எப்போயுமே தமிழ் பாட்டு தான் செம்மையாக பிடிக்கும். எனக்கு லுங்கி டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது தமிழ் நல்லாயிருக்கு, தமிழ் வெர்ஷனில் அது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். தமிழ் வெர்ஷனில் கரெக்டாக தெரில. ஸோ அந்த படம் நல்லாயிருக்கும், சென்னை எக்ஸ்பிரஸ் அந்த படம். மேடம் வந்து ஓவர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தேன். என் அக்கா பார்த்தேன் அங்கே பின்னாடியிலேருந்து. அக்கா மாமா அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து நெமிலிக்கு ரீச் ஆகி நெமிலி பீடத்துக்கு வந்து பீடம் சொல்லுவாங்க அது ரீச் ஆகிட்டு நாங்கள் உள்ளே வந்து வீடியோ எடுக்க
விடலை எங்களுக்கு. ஸோ நெமிலி பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன், அந்த அம்பா அம்பாள் பற்றி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3:00 ஆயிடுச்சு, நாங்கள் வந்து சங்கீதா ஹோட்டலுக்கு போனோம், வேலைச்சேரி நினைக்கிறேன், அது கரெக்டாக எனக்கு இடம் தெரியல, மறந்துட்டேன் எனக்கு அந்த இடம். ஸோ என் தங்கச்சி வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தான், ஸோ அது நான் வந்து ஷேர் பண்ணிட்டோம், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம், எதுவுமே நிறையா வாங்கி வேஸ்ட் பண்ணல நாங்கள். அவள் வந்து வெறும் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாள், அவள் எப்போவுமே நான் வெறும் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவாள். ஸோ நான் வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், எனக்கு மஷ்ரூம்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வேறு லெவல் இருந்துச்சு. அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எல்லோரும் ஃபைனலாக எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஸோ நான் கேட்குற ஐஸ்கிரீம் அவங்க கிடைக்கவே இல்லை. ஸோ சாக்லேட் ஐஸ்கிரீம் அக்காவும் தங்கச்சி கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளலாம் வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்டாங்க, நான் ஃபலூடா சாப்பிட்டேன். வேறு லெவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த ஃபலூடா, எனக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற ஃபலூடா எனக்கு. ஸோ ஸ்டார் வந்து அந்த கீழே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, கீழே வந்து சேமியாவும் அப்புறம் எசன்ஸ் போட்டிருந்தாங்க, ஸ்ட்ராபெரி எசன்ஸு, வேறு லெவல் இருந்துச்சு கீழே சாப்பிடும்போது. அப்புறம் வந்து எங்க வீடு ரீச் ஆயிட்டோம், ரீச் ஆக போறோம் நாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன போட்டோஸ் நாங்க எடுத்த போட்டோஸ் அப்லோ வச்சிருக்கேன், அதுல அட்டாச் பண்ணிருக்கேன். சோ எவ்வளவு எல்லா போட்டோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பிள்ளைங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, பாய், சி யூ லேட்டர், ஸ்டே டியூன், லவ் யூ, பாய்ஸ்.